உலக பத்திரிகை சுதந்திர நாள் 3/5/2024 அன்று ஊடக சுதந்திரத்தை பறிக்கும் பாஜகவின் அரசின் நடவடிக்கையை தரவரிசைப்படுத்தியுள்ளது பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ். ஜனநாயக தன்மையை இழக்கும் நாடுகளை தரவரிசைப்படுத்தியுள்ளது. அதில் மொத்த இடம் பெற்றுள்ள நாடுகள் 176. 159வது இடத்தை பெற்றுள்ளது இந்தியா. 159வது இடத்தை பெற்றதற்கு காரணங்களாக 2014 ஆட்சியை பிடித்த பாஜக அம்பானியுடனும் அதானியுடனும் இணைந்து ஊடகங்களை தனக்கு சாதமாக பயன்படுத்தி வருகிறது. இதனால் அம்பானியின் ரிலையன்ஸ் குழுமத்திடம் உள்ள சுமார் 70 ஊடகங்களையும் அதானியிடம் உள்ள NDTV ஊடகத்தையும் பாஜகவின் ஊடகமாக கோடி மீடியா ஊடகமாக மாற்றம் பெற்றுள்ளது. இந்த முதன்மை ஊடகங்களால் சுமார் 80 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் தவறான செய்திகளை படிக்க நேர்கிறது. மேலும் இந்தியாவில் பத்திரிகையாளர்களுக்கு எதிரான அடக்குமுறை அதிகரித்துள்ளது. ஊடகங்களின் நடுநிலைத்தன்மை கேள்விக்குறியாகியுள்ளது. தரவரிசை பட்டியலில் அண்டை நாடுகளான இலங்கை, பாகிஸ்தான், நேபாளம் மற்றும் மாலத்தீவு ஆகிய நாடுகள் இந்தியாவை விட அதிக பத்திரிகை சுதந்திரம் வழங்கும் நாடுகளாக இருக்கின்றன என்பதும் RSF வெளியிட்டுள்ள குறியீட்டின் வழி அம்பலமாகியுள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் MK Stalin, பாஜகவின் ஆட்சியில் பத்திரிகை சுதந்திரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கௌரி லங்கேஷ், கல்புர்கி உள்ளிட்ட மூத்த பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். சித்திக் கப்பன் ராணா உள்ளிட்ட நேர்மையான பத்திரிகையாளர்களுக்கு மிரட்டல் குவிந்து உண்மை மறைக்கப்படுகிறது. இது இந்தியாவின் ஜனநாயக தன்மையை மோசமாக்கியுள்ளது. எனவே நாம் பத்திரிகையாளர்களின் சுதந்திரத்தை காக்க, கருத்து சுதந்திரத்தை நிலைநாட்ட நடவடிக்கை எடுப்போம் என தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பாஜக பத்திரிகை சுதந்திரத்தை எதிரான நடவடிக்கைகளை முன்னெடுக்க அதற்கு தடையாக இருக்கும் இந்தியா கூட்டணி ஊடக சுதந்திரத்தை நிலைநாட்ட தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறது.